நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் உலா வந்த காட்டு யானையால் மக்கள் அச்சமடைந்தனர். மேல்கூடலூர் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் ஒற்றை காட்டு யானை புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்த நிலையில் பலர் வீடுகளுக்குள் முடங்கினர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையை குடியிருப்பு பகுதியிலிருந்து விரட்டினர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. பெரியப்பட்டி ஏனாதி புதிய காலனியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சின்ன திருப்பதி செல்லும் சாலையில் தேங்கி நின்றது. இதனால் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்பட்டது குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக செம்மாண்டப்பட்டி ஊராட்சி நிர்வாகம் உறிஞ்சி குழியுடன் கழிவுநீர் கால்வாயை அமைத்துள்ளது. குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க 4 நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது தண்ணீர் வரத்து சீரானதை அடுத்து தடை நீக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஏராளமான சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் அருவியில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். குமரி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் சென்ற காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கடல் சீற்றத்தால் சேதமடைந்த தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுக இறையுமன் துறைமுகத்துவார பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக சென்ற அவர் இறையுமன் துறைமுகத்துவார பகுதியில் நடந்து வரும் பணிகள் குறித்தும் சேதமடைந்த பாதிப்புகளையும் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் சரியான திட்டமிடல் இன்றி தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத சோமவாரத்தை ஒட்டி சங்காபிஷேகம் நடைபெற்றது. சிவபெருமான் மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் நாமபுரீஸ்வரருக்கு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகமும் நடைபெற்றது. பிறகு 501 சங்குகளை கொண்டு சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சிவபுராண பாடல்களை பாடி பக்தர்கள் கூட்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே ஆபத்தான நிலையில் இருந்த மின்கம்பங்கள் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக சீரமைக்கப்பட்டதால் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். புளியம்பட்டி கிராமத்தின் நாக்குடி பகுதியில் ஆபத்தான நிலையில் காணப்பட்ட மின்கம்பங்களால் அச்சத்துடனேயே செல்லும் நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக மின்வாரியத்துறையினர் 4 மின்கம்பங்களையும் உடனடியாக மாற்றி அமைத்தனர். சேலத்தில் உடற்பயிற்சி கூடத்தில் அதன் உரிமையாளர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். குகை ஆற்றோர வடக்கு தெருவில் உடற்பயிற்சி நிலையம் நடத்தி வந்த மகாதீர் முகமது என்பவர் உடற்பயிற்சி முடிந்து நீராவி குளியல் எடுத்ததாக கூறப்படுகிறது. அலைபேசி அழைப்பை அவர் ஏற்காததால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் நேரில் சென்றனர். அங்கு குளியல் அறையில் மயங்கிய நிலையில் இருந்த மகாதீர் முகமதை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது ஏற்கனவே அவர் உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உயர் ரத்த அழுத்தத்தால் இருந்த மகாதீர் முகமது அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்ததால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தது மருத்துவ பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. விருதுநகரில் பாரத மாதா சிலையுடன் பாஜகவினர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த ஆண்டு விருதுநகர் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் அனுமதியின்றி பாரத மாதா சிலையை வைக்க முயற்சித்ததாக கூறி அதனை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்ற உத்தரவை அடுத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்த சிலை 15 மாதங்களுக்கு பிறகு பாஜகவினரிடம் வழங்கப்பட்டது. அப்போது பாரத மாதா சிலையை வாகனத்தில் ஊர்வலமாக ஏற்றிச் சென்ற பாஜகவினர் ஏற்பாடு செய்த நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இதனால் அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் 4 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு காவல்துறை பாதுகாப்புடன் விருதுநகர் மாவட்ட பாஜக தலைமை அலுவலகத்திற்கு சிலை கொண்டுவரப்பட்டது. அண்ணாமலை தமிழகம் திரும்பியதும் பாரத மாதா சிலையை திறந்து வைப்பார் என்று விருதுநகர் மாவட்ட பாஜக தலைவர் பாண்டுரங்கன் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு அருகே யானைகளிடமிருந்து விவசாய பயிர்களை பாதுகாக்க வனத்துறையினர் விடிய விடிய காவல் பணியில் ஈடுபட்டனர். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் யானைகள் அருகில் உள்ள சொரப்பள்ளி, புத்தூர் வயல், புனில் வயல் உள்ளிட்ட கிராமங்களுக்குள் தொடர்ச்சியாக புகுந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக புகார் எழுந்தது.
இதைத் தொடர்ந்து வனத்துறையினர் யானைகள் வரும் பகுதிகளில் தீ மூட்டி இரவு பகலாக காவல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். யானைகளை வராமல் தடுக்க சேதமடைந்துள்ள அகழி பகுதிகளையும் தூர்வாரும் நடவடிக்கைகளை வனத்துறை மேற்கொண்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சிறுத்தை குட்டி நடமாட்டத்தை உறுதி செய்ய வனத்துறையினர் கேமரா பொருத்தியுள்ளனர். செட்டிப்பள்ளி காப்புக்காடு வனப்பகுதியை ஒட்டி புலியரசி கிராமம் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் சிறுத்தை குட்டியை கண்டதாக இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து சிறுத்தை குட்டியின் நடமாட்டத்தை உறுதி செய்வதற்காக அப்பகுதியில் வனத்துறையினர் கேமரா பொருத்தி கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுத்தை குட்டி நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அதனை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ள அவர்கள் பொதுமக்கள் கவனத்துடன் இருக்க அறிவுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே 10 நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அணைக்கட்டு பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வரவில்லை என்று தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் திருக்கோவிலூர் கடலூர் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் உடனடியாக குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே விளைநிலத்தில் கிடந்த 3 நாட்டு வெடிகுண்டுகளை காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடலாடி அருகே புலித்தேவன் நகர் பகுதியில் விளைநிலத்தில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்றவர் அங்கு 3 நாட்டு வெடிகுண்டுகள் கிடப்பதைக் கண்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து காவல்துறையினர் சென்று நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றி பத்திரமாக கடலாடி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். கதிச்செயலில் ஈடுபட யாரேனும் நாட்டு வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்தனரா என்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோவை மாவட்டம் பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் வளாகத்தில் ஒற்றை யானை புகுந்ததால் பக்தர்களும் கடை வியாபாரிகளும் அச்சமடைந்தனர். வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் வனத்திற்கு மிக அருகில் உள்ளதால் அவ்வப்போது உணவு தேடி வனத்திலிருந்து வெளியேறும் யானைகள் கோயிலை ஒட்டிய வாகன நிறுத்துமிடம் கடைகள் அருகே தென்படும். இந்த நிலையில் வனத்திலிருந்து வெளியேறிய ஒற்றை ஆண் யானை கோயில் அடிவார கடைகளில் உணவு தேடியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானையை மீண்டும் காட்டுக்குள் அனுப்பினர். நெல்லை மாவட்டம் சமாதானபுரத்தில் ஊராட்சி ஒன்றிய பள்ளி கட்டடம் சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது. MKV நகரில் உள்ள பள்ளி கட்டடத்தின் கான்கிரீட் மேற்பூச்சு பெயர்ந்து விழுவதால் மாணவ மாணவிகள் வகுப்பறைக்கு வெளியே கல்வி பயிலும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த வீடியோ காட்சி இணையத்தில் பகிரப்பட்டு வரும் நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பெங்களூர் அருகே பெண்ணை கொன்று தலையை கவ்விச் சென்ற சிறுத்தை இறுதிச் சடங்கின் போது உடலையும் இழுத்துச் செல்ல முயன்றது. கர்நாடகாவின் கொல்லரஹட்டி கிராமத்தைச் சேர்ந்த கரியம்மா என்பவர் இயற்கை உபாதையை கழிக்க வனப்பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது சிறுத்தை ஒன்று அவரை தாக்கிக் கொன்று அவரது தலையை கவ்விச் சென்றது. பின்னர் தகனம் செய்வதற்காக கரியம்மாவின் உடல் எடுத்துச் செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்ட போது அவரை கொன்ற சிறுத்தை அங்கு வந்து உடலை இழுத்துச் செல்ல முயன்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இருவேறு நிறங்களில் மலர்ந்துள்ள உன்னி மலர்கள் கண்களை கவர்ந்திழுக்கின்றன. பொம்முராஜபுரம், இந்திராநகர், அரசரடி, வெள்ளிமலை உள்ளிட்ட மலை கிராமங்களுக்கு செல்லும் மேகமலை வனச்சாலையின் இருபுறமும் இம்மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. ஆண்டுதோறும் கார்த்திகை மார்கழி மாதங்களில் மட்டும் மலரும் இவை ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் வெள்ளை நிறங்களில் கவர்ந்திழுக்கின்றன. இம்மலர்களின் அழகைக் கண்டு வாகன ஓட்டிகளும் மலை கிராம மக்களும் ரசித்துக் கொண்டே செல்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கற்பக விநாயகர் கோவிலில் பவளக்குடி வள்ளி கும்மியாட்டம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. ஆண்டுதோறும் நடைபெறும் வருஷாபிஷேகத்திற்கு ஏராளமான பக்தர்கள் சிறப்பு வழிபாடுகள் நடத்தி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுவது வழக்கம். அதன்படி சிறப்பாக நடைபெற்ற பவளக்குடி வள்ளி கும்மியாட்டம் அரங்கேற்றத்தில் ஏராளமான பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பங்கேற்று பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களுக்கு ஏற்றாற்போல நடனமாடி மகிழ்வித்தனர். மரபு கலைகளை மீட்டெடுக்கும் முயற்சியாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக 5 டன் எடை உள்ள பிரம்மாண்ட கேக் தயாரிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. தனியார் கேட்ரிங் கல்லூரி நிர்வாகம் சார்பில்
ப்ளம் கேக் தயாரிப்பதற்காக கருப்பு, மஞ்சள் மற்றும் வெள்ளை நிற உலர் திராட்சைகளுடன் அத்திப்பழம், பேரிச்சம்பழம், துட்டி ஃப்ரூட்டி பழங்கள், இஞ்சி, வெள்ளை பவுடர், முந்திரி பருப்பு ஆகியவற்றோடு மதுபான வகை ரகங்களையும் ஊற்றி கலந்தனர். சமையல் கலை வல்லுநர்களோடு மாணவ மாணவிகளும் சுகாதாரமான முறையில் உலர் பழங்களை மதுபானத்தில் ஊற வைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அவற்றை சுமார் ஒரு மாதம் வரை பாதுகாத்து பின்னர் மைதாவுடன் கலந்து கேக் தயாரிக்கப்பட உள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக 5 டன் எடையில் பிரம்மாண்டமான கேக் தயாரித்து ஏழை எளியவர்களுக்கு வழங்கி கிறிஸ்துமஸை கொண்டாட உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். கேரளாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1000 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு குட்கா கடத்தி வருவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஒரத்தநாடு பகுதியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நிற்காமல் சென்ற காரை காவலர்கள் விரட்டிச் சென்று மடக்கிப் பிடித்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் லாரியில் குட்கா பொருட்களை கடத்தி வருவதாகவும் அதற்கு பாதுகாப்பாக செல்வதாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து லாரியை பிடித்த காவல்துறையினர் அதிலிருந்த 1010 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதேபோல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த வாகன சோதனையில் 90 கிலோ குட்கா, புகையிலை பொருட்கள், கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட பெண் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அபிராமியம்மன் கோவிலில் 1008 சங்குகளை கொண்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் தர்மபுர ஆதீனம், ரஷ்யா மற்றும் கஜகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பங்கேற்று வழிபட்டனர். புஷ்டிவர்தனம் குருவாருக்கமிவர்தனம் மரீசியோர் முக்ஷியமாமிதம்.